யாருக்கு பயம் அதிகமாக இருக்கிறது? காதலை சொல்லுவதில், காதல்ங்கிற விஷயத்திற்குள் கமிட் ஆவதில், கமிட் ஆன அந்த கமிட்மெண்ட்டை நெக்ஸ்ட் கமிட்மெண்ட்டுக்கு எடுத்து போவதில் அதிகம் பயப்படுவது யாரு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம். கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. சின்ன விஷயம் அது, அது ஏதோ சாதாரண விஷயமா இருக்கு காதலை பொறுத்த வரைக்கும். அதுல கூட பசங்க பயப்படுறாங்கன்னு பொண்ணுங்க இதெல்லாம் நினைக்கிறீங்க. இன்னைக்கு போன் பேசுறோம் அப்படின்னா, ஐயோ அப்பா வந்துட்டாங்க, ஐயோ அம்மா வந்துட்டாங்க, இரு அப்புறம் கூப்பிடுறேன், அந்த விஷயத்துக்கே பயப்படுறாங்க. ஏப்பா அப்படிலாம இருக்கீங்க? இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு, ஒண்ணு இப்படி ஆட்டு இல்லைன்னா அப்படி ஆட்டு, எல்லா பக்கம் ஆட்டுனா எப்படி புரியும்? நான் வந்து எங்க அப்பாவனாலே ரொம்ப பயம் சார், ஏன்னா நான் வீட்டுல காதலிச்சு மாட்டிக்கிட்டேன் சார். போன்ல வால்பேப்பர் வச்சிருந்து நான் மாட்டிக்கிட்டேன் சார். வால்பேப்பர்ல என்ன படம் வச்சிருந்தீங்க? அவ போட்டோ தான் சார் வச்சிருந்தேன் சார். எங்க டேய் ஓடுற, எங்கடா ஓடிப் போற நீ டேய், நான் இந்த சிட்டிக்குள்ள நீ எங்க ஓடுனாலும் உன்னை ஓட மாட்டேன். வால்பேப்பர்ல என்ன படம் வச்சிருந்தீங்க? அவ போட்டோ தான் சார் வச்சிருந்தேன். ஆனா சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது மாத்திப்பேன் சார். அப்ப ஈவினிங் மணி கான்ஷியஸா மாத்திடுவீங்க? அப்போஸ் அம்மாவுக்கும் தெரியும் அப்பாவுக்கும் தெரியும், ஆனாலும் அவங்க வரும்பொழுது நம்ம வந்து அங்கதான் பேச மாட்டோமே தவிர்த்து மாடிக்கு வரேன் சொல்லிட்டு மாடியில வந்து பேசுவோம். ஓ, அப்பா முன்னால நம்ம பர்சனலா பேச முடியாது? பேச முடியாது. நான் ஒரு பிரின்சிபலோட வாழ்றேன், புரியல? கோடு போட்டு வாழ்றவங்க பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். நானும் நான் லவ் பண்ற பொண்ணு ஒரே ஆபீஸ் தான், நானும் அவளும் கமிட்டட்னு தெரிய வந்ததுன்னா ஜஸ்ட் நாங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டாலே அவங்க இடம் மாத்தி உட்கார வைப்பாங்க. சோ இந்த மாதிரி நடக்கும்போது எங்க ரெண்டு பேருக்கு தெரிஞ்சிருச்சு, எல்லாம் கமிட்டட்னு தெரிஞ்ச இடமத்தி உட்கார வச்சிருவாங்க. ஆமா, இப்போ இங்க என்னுடைய நண்பர்கள்ட்ட எல்லாம் என்னுடைய காதலை நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படிங்கறவங்க யார் யார்? ஓகே, அப்ப மீதி பேர் சொல்லல, சொல்லாதவங்க எல்லாம் எந்திரிங்க. ஏன் சொல்லல சார்? எனக்கு சொல்ல பயமா இருக்கு சார். பதட்டமா இருக்குல்ல? பதட்டமா இருக்கா? என்னையா பதட்டம்? மற்றவர்கள்ட்ட சொல்ல உண்மையிலே உங்களுக்கு என்ன பயம்? இந்த ரிலேஷன்ஷிப்ல எனக்கு வந்து ஒரு இப்பதான் ரிலேஷன்ஷிப்லயே வந்திருக்கேன், அந்த ரிலேஷன்ஷிப்ல நான் ஸ்ட்ராங்கே ஆகல சார். ஒரு உறுதி இல்லாம தான் நீங்க ப்ரோபோஸ் பண்றீங்களா? இந்த கேள்வி நீங்கள் தவிர்க்க வேண்டும். எனக்கு கொஞ்சம் நாள் தேவைப்படுது உங்க கூட உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு, எனக்கு நாள் தேவைப்படுது, நான் அதை புரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் கமிட்டட்னு சொல்றேன். இப்போ நான் உங்களுக்கு இருக்கிறேன், இப்போ நீங்க எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க? ஐ எம் இன் லவ், ஐ எம் இன் ரிலேஷன்ஷிப். இங்கே நின்றவர்களுடைய எண்ணிக்கையோட கம்பேர் பண்ணா இங்கே கூட தான். சொல்லாதவர்கள் ஏன் உங்க நண்பர்கள்ட்ட நான் கமிட்டட்னு சொல்லல? ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கோம், கமிட் ஆயிருப்பாங்க. பட் ஆனா சின்ன ஒரு சண்டை வந்தவனே ஓகே நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. யார், பசங்களா? பசங்க. என்னடா ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், நீ போய் சொல்றாம்லடா, நீ போய் சொல்றாம்லடா. நோ 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 ரெஃப்ரி அவன் தான் போய் சொல்றான். கமிட்டட் சொல்லாதன்னு சொல்லிடுவாங்க நம்மிட்ட. பெர்மனன்ட் ஆற வரைக்கும் பிரைவேட்டா வச்சுக்கலாம், அதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படினு சொல்வாங்க. இப்ப அவங்களுக்குமே உறுதி கிடைக்காத வரைக்கும் எப்படி நான் கமிட்டட்னு சொல்ல முடியும்? என்னடா சார் சொல்றீங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எப்பவுமே கேர்ள்ஸ் வந்து ஒரு மிக்ஸ்ட் சிக்னல் தான் கொடுப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க கிட்ட ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். கேட்டீங்களா? கேட்டீங்களா? புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்ல போனா ஒரு சோசியல் நார்ம்ஸால உங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும், இது ரொம்ப காலமா உங்களுக்கு இருக்கு. இந்த இன்செக்யூரிட்டி இப்ப எப்படி பசங்களுக்கு வந்துச்சுன்னு கேக்குறேன். கரெக்ட்பா, இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்ககிட்டயே சொல்றேன், உட்கார் பிளீஸ். அப்ப வந்து எங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு ஃபெயிலியர் சந்திச்சிருப்போம், ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்போ நான் எனக்கு வந்து ஏஜ் 21 தான், நானே மூணு ஃபெயிலியர் சந்திச்சு இப்போ நாலாவது இதில் இருக்கிறேன். அவனும் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கேன். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்டு கிடையாது, உனக்கு இல்லைன்னு போடாம. இப்போ அந்த மூணு பொண்ணுக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு, நிச்சயம் ஆயிடுச்சு, அந்த மாதிரி இருக்காங்க. ஏன் உங்களால் ஒரு காதலை கூட கல்யாணத்தில் முடிக்க முடியல? ஏன்னா அவங்களுக்கு வந்து அவசரம். என்ன அவசரம்? எனக்கு வயசு இல்ல,
என்ன நான் எந்த எஃபெக்ட்டும் எடுக்கல. லவ் பண்ண எஃபெக்ட்டை தவிர நீங்கள் எந்த எஃபெக்ட் எடுக்கல. இப்போ நீங்கள் ரெண்டாவது அதே 20 வந்துச்சுல, அந்த காதல் எப்போ முறிவடைஞ்சிருச்சு? ஐயோ வேணா, சும்மா சொல்லு. அசிங்கமாக இருக்கும். அசிங்கமாக இருக்குமா? உங்களுக்கு முதல்ல ஒரு காதல் தோத்துருச்சுல, அந்த வேதனை இல்லையா உங்களுக்கு? இல்லை சார், அதை ஈடுகட்டுறது தான் அடுத்த லவ்வுக்கு போனதே. முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். ரெண்டு காதல் தோல்வி அழிஞ்சிருச்சு போச்சே, காதல் தோல்வி இருந்துச்சேன்னு உங்களுக்கு வருத்தம் இல்லையா? இல்லை சார். இல்லை வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த பொண்ணு கல்யாணம் முடிச்சு வச்சிட்டாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்தி வந்து என்ன முயற்சி பண்ணீங்க? முயற்சி எடுத்தேன் சார். என்ன முயற்சி தான் எடுத்தீங்கன்னு கேக்குறேன். அம்மா அப்பாட்ட சொல்லி பார்த்தேன். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு போய் அங்க பேசிருக்கலாம்ல, சொந்தக்காரங்க தானே. சொந்தத்துல நடுவுல மாமா ஒரு கேரக்டர் இருக்கலாம், சித்தப்பா ஒரு ஆள் இருக்கலாம், அவங்கள வச்சு பேசி பாத்துருக்கலாம்ல. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை வார்த்து விட்டு போயிட்டான். இன்னொனே செஞ்சான் பண்ணிருக்கலாம் சார், ஆனா எனக்கு கமிட்மெண்ட் இருந்ததுனால. பேர் என்ன கமிட்மெண்ட் உங்களுக்கு புரியல? அந்த காதலை வெற்றிகரமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்கு ஏன் இல்லைங்கறதா என் கேள்வி. உங்களுக்கு தெரியுமாடா? உங்களுக்கு தெரியுமாடா? உங்களுக்கு தெரியுமாடா? எனக்கே தெரியாது. நான் ஒரு பொண்ணுகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது ஒரு 10 ரூபா கூட கிடையாது என் பர்சல இன்னைக்கு. தைரியமா அவகிட்ட லவ் சொன்னேன். அவகிட்ட லவ் சொல்லும் போதே அவ கல்யாணம் வரைக்கும் எனக்கு தாட் ஃபுல்லா போயிடுச்சு. வாய்ப்பில்ல ராஜா, லவ் பண்ணும்போது ஒரு ஏசி வீட்டில் குடிச மாட்டு அங்கெல்லாம் வந்து நான் இருக்கிறேன்னு சொல்ற பொண்ணுங்க லைஃப்னு வரும்போது அவங்களோட ஃபேன்டசி தாட்ஸ் அதுக்குள்ள திணிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அவங்களோட எதிர்பார்ப்பு எல்லாமே கற்பனை அப்பாற்பட்டதா இருக்கு. இவனுங்க குட்டுக்கிற ப்ரெஷர்ல தான் நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான், ஒரு நல்லவன் ஒரு கெட்டவனா மாறிடுவான். அது என்னால ஃபுல்ஃபில் பண்ண முடியாம போயிருமோன்ற ஒரு தயக்கம். சோ இதெல்லாம் பாக்கும்போது ஓ, அப்ப நம்மளாம் ஒரு ஆளே இல்ல போல, அறியாதனமா லவ் பண்ணிட்டோம், இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு பண்ண வேண்டியது போல அப்படின்ற ஒரு தாட் எங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டியை கிரியேட் பண்ணு சார். உண்மை, என்னால முடிஞ்சது அவளுக்கு பண்ணுவேன், ஆனா அவ அந்த ஃபேன்டசி எதிர்பார்த்தது கிடைக்கலன்றதுக்காக நம்மளோட லவ் எல்லாம் ஒரு லவ்வே இல்லைன்னு கன்சிடர் பண்ணி பிரேக்அப் என்ற லெவலுக்கு அழகு போயிருவாங்க. வாழு, பணம் இல்லாம நீ வாழு, என்னால அப்படி எல்லாம் வாழ முடியாது. பணம் மட்டும்தான் லைஃபா? ஆமா, கூடிய ஒரு லைஃப் வந்து பெருசா காமிக்கணும், நான் தான் அந்த தலைவி. கதை இப்படி போகுதா? அங்க அவன் கிங்கா இருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது பாருங்க, நான் அதை பெருசா காட்டணும், அவன் அதுல கிங்கு, இதெல்லாம் முன்னால இல்லவே இல்லையே. இது ஆக்சன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவனோட நல்ல ஆக்சன் பண்ணுவான். இப்போ ஒரு லவ் மேரேஜ் பண்றோம் அப்படின்னா நம்ம நிறைய எதிர்ப்புகளை தாண்டிதான் அந்த லவ் மேரேஜ்க்குள்ள நம்ம போறோம். கொஞ்சம் நம்ம பினான்சியலா அப்பா இருக்கும். இவங்களுக்கு முன்னால கட்ரா பீச்ல ஒரு தீம் வெட்டிங் பண்ணுவோம், வாழ்றதுக்கு வச்சிருந்தீங்களா காசு? அம்புட்டை கொண்டாந்து கல்யாணத்திலே முடக்கிறேன்னா ஒரு ஆண் பயப்படத்தானே செய்யும். தகப்பா, வாழ்க்கையிலேயே ஒரு உருப்படியான காரியம் பண்ணிருக்கேன்னா அது இதுதான். இப்போ நாங்க என்னதான் ரொம்ப ஃபேன்டஸிக்கலாவும் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் எங்களுக்கும் ரியாலிட்டி தெரியும்ல, நாங்களும் ரியலிஸ்டிக்கா ஒரு கட்டத்துல வந்துருவோம். இப்போ நான் ஒரு ஆசைக்கு சொல்றேன் பா, நீ ஏன்பா அதுக்கு பயப்படுறேன்னு கேக்குறேன். சும்மா சும்மா இப்ப இந்த மௌனராகம் படம் எல்லாம் பாத்திருக்கீங்களா? லைப்ரரியில போய் மைக்ல வச்சு சொல்லுவார், இது எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொல்லு அப்படின்னு உடனே போயிட்டு லைப்ரரியில போய் சொல்லிடுவார் பாத்திரீங்களா? அது மாதிரி ஒரு மைக் கொடுக்குறேன், உங்க காதலை நீங்க அறிவிக்கிறனா டிக்ளேர் பண்ணுங்க.
இப்ப யாருக்கு அறிவிக்க போறீங்க? ஊருக்கு அறிவிக்க போறீங்களா, அந்த பொண்ணுக்கு அறிவிக்க போறீங்களா? ஊருக்கு அவ முடிஞ்சா உன் அப்பா கிட்ட தைரியம் இருந்து அறிவிக்க சொல்லி சொல்லியிருக்காரு சார். சரி, நான் அவர் அப்பாட்டு மட்டும் இல்ல மொத்த ஊருக்கே அறிவிக்கலான்னு. என் கண்களில் நான் அவள் அழகை ரசித்ததை விட உன் நெஞ்சில் நான் உன் அன்பை ரசித்தது தான் அதிகம். பாட்டி எல்லாமே எதிர்த்துட்டுதான் இருக்காங்க. இருந்தாலும் நான் உன் கூடிய விரைவில் ட்ரை பண்ணா லவ் யூ டீச்சர். இது நான் உன்னை பொண்ணு மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், உன்னை பொண்ணை தவிர நான் வேற எந்த பொண்ணையும் பாட்டவும் மாட்டேன், கல்யாணமும் பண்ண மாட்டேன். அப்படியே நீ எனக்கு தரலனாலும் நான் சன்னியாசியா போயிடுவேன். என்னோட காதல என் உயிர் இருக்கவரே அவளுக்கு தான் கொடுப்பேன். என் உயிரையும் அவளுக்கு தான் கொடுப்பேன். இந்த 10 வருஷம் மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை வருஷமானாலும் இதே அளவுக்கும் இதை விட அதிகமாகவும் தான் வந்து நான் உன்னை காதலிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ கட்டினா உன்ன மட்டும்தான்டா அவ்வளவு. வாழ்க்கையில ஒரு வசந்தமே பிறக்க மாட்டேங்குதுடா. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்திருக்கானான்னு தெரியல, ஆனா எனக்கானவனா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்த வந்திருக்கான், அவனை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். உங்களுக்கு எல்லாம் பிரியாணி காத்திருக்கு, கண்டிப்பா வாங்க. கண்ணாலனை கண்டவுடன் காதலில் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் உன்னை கண்டவுடன் காதலிலும் நம்பிக்கை வந்து விட்டது. இது உனக்காக உன் கண்ணோடு கண் பார்த்து கதைத்து உன் கையோடு உறவாடும் நாள் என்ன ஏங்குது மனம். கவலைப்படாதயா, அமைதி அமைதி, கரெக்டான நேரத்துக்கு கரெக்டா வந்து கலக்க கலக்குன்னு கலக்குவோம்ல. என்ன உங்களுக்கு ரிசப்ஷன் நடக்கல அவ்வளவுதானே? என்ன பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு? அவர் கூட அண்ணா எந்த பாட்டு வேணும், எந்த பாட்டு வேணும் பிடிக்கும். ஏய் பாட்டு போடுறா, என்ன ரிசப்ஷன் இந்த நடத்துறோம். ஏய் இன்னொன்னு போடுறா. என்ன நீ கேக்குற? இனிமே நான் தானே கேட்கணும். சார் வடகரி, வடகரி யாரும் தொடகரி யாரும் போலாங்கு என்ன அது? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம், அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? டேய் என்னடா பால் விளம்பரத்து வர பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சிருக்கிற உண்மையில் காதலில் பயப்படுவது யார்? என்னால பெண்களோட பயத்தை தான் வந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது, அதுதான் அதிகமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு வீட்டுல ஒரு பாத்திரமே இருக்கு, அவங்க விளக்கி வைக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு பாராட்ட அவங்க வந்து எதிர்பார்க்கறாங்க. மத்த ஆண்கள்லாம் இதை பண்ண மாட்டாங்க, நான் ஒரு ஈக்குவலிஸ்டா இருக்கேன், நான் இதை பண்றேன், ஆனா இவ ஒரு தேங்க்யூ கூட சொல்ல மாட்டேங்கிறாங்களே. கல்லஞ்சக்கார அவள நேரம் கதறானே கரையிறானா? தேங்க்ஸ்ரா, சூப்பருங்கடா, காஃபி போட்டுக்கல, இவன் சூப்பர் ஹஸ்பண்ட் ராணி அப்படின்னு சொல்லிட்டு போனா அந்த பாவம் அப்பரசண்டிகள் அப்படி வந்துருவாங்க தானே. அப்பரண்டிஸா அப்படின்னாடா? ஆபரேஷனா? சம்பளமே இல்லாம வேலை செய்யறவங்க. எது சம்பளமே இல்லாமலையா?